வெல்கம் டு என்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். பெரு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய எம்என்சி கார்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திடீர் என்று வேலையினுடைய இலக்கு காரணமாக அதாவது டார்கெட் காரணமாகவும் அதே போல் வேலையினுடைய அதிக அழுத்தம் மன அழுத்தம் பணிச்சுமை இன்னும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நிதி நெருக்கடி இவற்றினால் திடீரென்று நெஞ்சில் அழுத்தம் அதாவது நெஞ்சு வலிப்பது போன்ற உணர்வு விழா புறங்களில் வலி திடீரென அழுகை திடீரென கோபம் எதிலையும் ஈடுபட முடியாத தன்மை இவைகள் ஏற்படும். பலர் இது ஒரு இதய அடைப்பு மாரடைப்பு போன்ற கொடுமையான வியாதியாக இருக்கலாமோ அல்லது இது உடல் சார்ந்த நோயாக இருக்கலாமோ என்று பயப்பட்டு மிகுந்த வேதனைக்குள்ளாகின்றனர். இது மட்டுமல்ல பலருக்கு தீராத தலைவலி எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் அந்த தலைவலி குணமாவதில்லை. அதற்கடுத்து அலுவலகத்தில் கூட மற்றவர்களிடத்தில் நேரடியாக தனக்கு வேண்டிய உரிமைகளும் கேட்க முடியாது. அடுத்தவர்கள் சொல்லும்போது நாம் பதில் பேச முடியாமல் மௌனமாகிவிடுவோம். இது போன்ற கவலை. அதே சமயங்களில் குடும்பத்தையும் வேலையும் சரியான முறையில் பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய சமநிலைப்படுத்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பல நேரங்களில் அந்த கூட பணிபுரிபவர்கள் ஒருபதலைபட்சமாக இவர்களிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது அல்லது மற்றவர்கள் இவர்களிடத்தில் வேறொரு மாதிரியாகவும் மற்றவர்களிடத்தில் வேறொரு மாதிரியாகவும் பழகி இவர்களை தனிமைப்படுத்தும் பொழுது பல நேரங்களில் வந்து இரண்டு பக்கமும் பேசி இவர்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது மிகுந்த பாதிப்புக்குள்ளாகின்றனர். ஆனால் இதெல்லாம் பணி சார்ந்த திறன் சார்ந்த சமூகம் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனையுடைய உடல் சார்ந்த பாதிப்பு தான். இந்த உடல் பாதிப்பை நீக்குவதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் ஆய்வு செய்கிறோம். அதன் மூலமாகத்தான் அதை குணப்படுத்த முடியும். இது போன்ற நோய்களை பற்றிய புரிதல் இல்லாமலேயே பல பேர் பாதிக்கப்படுகின்றனர் என்பதை நாங்கள் இந்த பதிவில் விளக்குகிறோம். ஆனால் உண்மையில் இது உடல் சார்ந்த நோயில்ல வாழ்க்கை சார்ந்த வேலை சார்ந்த சமூகம் சார்ந்த அந்த நிறுவனங்களில் அவர்களை சமாளிப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல் சார்ந்த உடல் பாதிப்பினால் வரக்கூடிய மன பாதிப்பும் அலுவலக சூழலால் வரக்கூடிய மன பாதிப்பினால் வரக்கூடிய உடல் பாதிப்பு தான் என்பதை விளக்குவதுதான் இந்த வீடியோ பதிவு. நண்பர்களே, இது முற்றிலும் உளவியல் ரீதியான சேனல். இதை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு நலன் கருதி இதை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சொல்வது எல்லாம் இந்த பிரச்சனையுடைய அறிகுறி தான். இதை விளக்கமாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் கண்டறிந்து தான் சொல்ல முடியும். இது போன்ற விளக்கங்களை பெற எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். நீங்கள் வந்து எம்என்சி கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா? இனிமேல் உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வந்து மறுசீரமைக்க மறுபரிசீலனை செய்ய மறு சீரமைக்க கார்பரேட் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. பெரும்பாலும் ஆரம்ப காலத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலே போதும் அந்த நிறுவனம் அவர்களுடைய பதவி சம்பளம் இவற்றை உயர்த்தி கொண்டு வரும் அவருடைய பதவி சேலரியை உயர்த்தி கொண்டிருக்கும் என்ற ஒரு சூழலிலிருந்து மாறி அவருடைய திறன் அடிப்படையிலேயே அவருடைய பணி பதவி அவருடைய சேலரி என்று சொல்லக்கூடிய ஊதியத்தொகை நிர்ணயிக்கப்படும் என்ற கார்பரேட் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் அதிகப்படியானவர்கள் மிக சிரமமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று நாங்கள் உளவியல் ரீதியாக கருதுகிறோம். இதில் ஒரு பக்கம் திறன் பற்றாக்குறை, இன்னொன்று உடல் அளவிலான மன அளவிலான சோர்வுகள், இவையெல்லாம் அவர்களை மிகுந்த பாதிப்புக்குள்ளாகின்றன. சமீபத்துடைய ஆய்வு அடிப்படையில் 63% கார்பரேட் நிறுவனத்தில் உள்ள மிகுந்த பணிச்சுமை காரணமாக பாதிக்கப்படுகின்றன. பெரும்பாலானவர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கொடுக்கப்பட்ட வேலையினுடைய அளவு இன்று அதிகமாகவே அலுவலகத்தில் கொடுக்கப்படுகிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து என்ன வேலை செய்தார்களோ அதே வேலையினுடைய அளவுகள் அதனுடைய தரங்கள் கணக்கிடப்பட்டு அதில் குறைபாடு ஏற்படும் பொழுது ஏன் என்ற கேள்வியும் மீண்டும் அதனை அவருடைய வேலை திறமையை அதிகப்படுத்த அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் அல்லது தங்களுடைய நிலையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே கார்பரேட் எம்என்சி போன்ற நிறுவனங்களில் உள்ளவர்கள்
எங்களுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு எப்படி அவர்கள் திறமையை அதிகப்படுத்துவது, எதிர்பாராத அலுவலக சிக்கல்களை எப்படி தங்களுடைய பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பது, அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய டார்கெட் என்ற இலக்கை எவ்வாறு சமாளிப்பது கையாளுவது போன்ற ஆன்ஸ்பாட் கன்சல்டன்சி உளவியல் சார்ந்த சேவையை எங்களோடு இணைந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இதை பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வு கலந்துரையாடல் தான் இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறது. நண்பர்களே, திறன் என்பது ஒற்றை வரியில் அல்ல, ஒரு புத்தகத்தை படித்தால் திறன் வருவதில்லை. திறன் என்பது செயல்பாட்டில் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைபொருள். உங்களுடைய செயல்பாட்டில் திறன் பற்றாக்குறையிடும் பொழுது அதனுடைய முடிவுகள் மோசமாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் உங்களுடைய திறன்களை எவ்வாறு வளர்த்துக்கொள்ள வேண்டும், திறன் சிக்கல் ஏற்படும் பொழுது எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த திறன் சிக்கலை உடனடியாக திறன் விளைவாக மாற்றுவது எப்படி என்பது போன்ற அனைத்து விதமான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் அனைத்து விதமான உங்களுடைய தேவைக்கும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வந்து அஃபிஷியலாக வந்து இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, நீ இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எப்படி பண்ணியோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண, உனக்கு ஃபெசிலிட்டிஸ் என்ன நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கும் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களால வந்து குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையும் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணையில் வந்து பல டார்ச்சரு, அதே மாதிரி வந்து நிறைய பழி போடுதல் இருக்கும், அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அப்புறம் மேலே டாப்பில் இருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸு இதெல்லாமே டேக்கிள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்க அங்கே சிக்கலாக இருக்கிறது அது குடும்பத்தை பாதிக்கும். உணர்ச்சி வசப்படையில் வந்து அந்த உணர்ச்சி வந்து பரவ விட்டோம்னா அது உடல் ரீதியில் தீ மாதிரி பரவிடும். அப்போ அந்த உணர்ச்சிகள் வந்து அதிகமாகையில் வந்து உடனடியாக மேடத்துக்கு கூப்பிட்டு, ஜஸ்ட் காலில் கூப்பிட்டு, ஜஸ்ட் ஒரு சரியான ஒரு கன்சல்டன்சி எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து தூண்டப்படையில் வந்து உடலில் ரத்த இயக்கம் மாறிடும், அதே மாதிரி மூச்சு பிரச்சனை, அதாவது வந்து நுரையீரலுடைய கண்டிஷன் மாறும், அதுக்கடுத்து தலைவலி வந்துடும், நம்மளை அறியாமையே வந்து தொண்டை வந்து இறுக்கி பிடிக்கும், தொண்டை வந்து துக்கத்தை கவுதும்பாங்க, அதாவது தொண்டை வந்து அதாவது சொல்லுவாங்க துக்கம் தொண்டையை கவுதும்பாங்க. அதனால வந்து வரக்கூடிய இது பார்த்திங்கன்னா, சிலருக்கு வந்து நெஞ்சில் அப்படி பெயின் ஆகிற மாதிரி, உடல்லாம் பெயின் ஆகிற மாதிரி வந்து தலை பயங்கரமாக இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சி சார்ந்த பிரச்சனையினால் வரக்கூடிய உடல் ரீதியான பாதிப்பு. அதனால் எப்போலாம் வந்து இந்த மாதிரி சிம்டம் வருது, அதாவது ஒரு கவலை, ஒரு ஏமாற்றம், ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறாமல் போனது, அல்லது வந்து நாம் ஏமாற்றப்பட்டோம், நம்மளை புரிந்து கொள்ள யாருமே இல்லை, இனிமேல் இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் வந்து தொடர்ந்து ஓடையிலே, அந்த எண்ணத்தை வந்து உடனடியாக மேடத்திட்ட கூப்பிட்டு, ஜஸ்ட் காலில் கூப்பிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அது சரியான கன்சல்டன்சி எடுத்துட்டோம்னா அது நம்ம உடலில் முழுவதும் உள்ளே போகாது, இல்லைன்னா அது உடல் இயக்கத்தையே மாற்றிடும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ குளிருக்குள்ளேயும் வேர்க்கக்கூடியவங்களாம் இருக்காங்க, அதே மாதிரி ஏசி ரூமில் வேர்க்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்முடைய மனம் வந்து வேற ஒரு பாதையில் இயங்குறதுனால அந்த பாதை அடிப்படையில், இயக்க அடிப்படையில் உடல் வந்து மாறுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவை வந்து இப்போ சரியான ஒரு உளவியல் பாதுகாப்பு தான். உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரியோ அல்லது உணர்ச்சிகளை நிராகரிக்க மாதிரியோ இருக்கக்கூடாது. உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளும் தப்பு, உணர்ச்சிகளை நிராகரிக்கக்கூடிய செயல்பாடும் தவறு. அப்போ எனக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு உணர்வு தான் மிகப்பெரிய நோய்க்குறியீடை உருவாக்கக்கூடியதாக மாற்றும். அப்போ என்னென்னா சரியான அரவணைப்பு தேவை, அதே சமயத்தில் வந்து அந்த சப்போர்ட் இல்லைங்கிறது தான் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போல்லாம் வந்து மனம் வெறும நிலை அடையுது, தலை பாரமாக இருக்குது, மனசுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது, நம்ம வாழ முடியுமா, அல்ல ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் சார்ந்தவர்கள் ஏன் இப்படி இருக்கான்னு ஒரு கேள்வி வருதுனாவே அந்த கேள்விக்கான பதில் தான் உடனே மேடத்துட்டு கூப்பிட்டு, ஜஸ்ட் காலில் கூப்பிட்டு கன்சல்டன்சி எடுத்துக்கணுமா. நம்ம அடிக்கடி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சம்மந்தமே இல்லாதவங்கிறத வந்து ஐடியா கொடுப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. அது வந்து ஒரு உணவுத்துறை நிபுணராக இருந்தால் பரவாயில்ல, ஃபுட்டு பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க எங்கேயோ நடந்த விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த உணவு கலப்படம் அப்படிங்கிறத விட உணர்வு கலப்படம் தான் நோயை உருவாக்கும். ஃபுட் அடல்ட்ரேஷனை விட ஃபீலிங் அடல்ட்ரேஷன் தான் பெரிய ப்ராப்ளம். அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வாலண்டியராக சிலர் வந்து அவங்கவுங்க ஐடியாவை சொல்லிட்டு போயிடுவாங்க, அதெல்லாமே வந்து மிகப்பெரிய பாதிப்புங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் இத்தனை நாளாக சாப்பிட்டீங்க அதில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை வந்து உங்களுடைய ஃபுட்டுடைய அந்த தன்மையை மாற்றிடும். அதனால் வந்து நீங்கள் யார் வந்தாலும் சரி மேக்ஸிமம் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்காதீங்க. ஆனால் பல பேர் வந்து அவங்கவுங்க ஐடியா சொல்கிறதுக்கு தான் ஆளாக பறக்கிறாங்க, யாரெல்லாம் கிடைப்பாங்க அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. இப்போ சமீபத்தில் இன்றைக்கி ஒரு கால் வருது, ஒரு சயின்ஸ் டீச்சரு
அந்த அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை போய் ஹார்ட் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பூரா சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும், அவங்க எவ்வளோதான் எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி, இவங்க ஒரு டீச்சர் தான், டீச்சருக்கு இது வேலையிலே ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் எப்படி இந்த அம்மாவுக்கு தெரியும். இவங்களுக்கு தெரிஞ்சது வந்து சிலபஸ் தான். சிலபஸ் வந்து மெடிக்கல் சிலபஸ் ஒன்றாகுமா, இந்த ஒரு ஜென்ரலான ஒரு அறிவும் கூட இல்லாமல் அவங்ககிட்ட சொல்லி அவங்க அஃபெக்ட் ஆகி உடனே கால் பண்ணுறாங்க. அதான் சொன்னேன், டீச்சிங் வேற மெடிக்கல் வேறுங்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னா ஆக்சுவலாக டிஜிட்டல் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையற்ற காட்சிகளை, படங்களை, வீடியோக்களை பார்ப்பதை விட தேவையற்ற மனிதர்கள்ட்டு நம்ம டயட்டில் இருக்கட்டும். இப்போ ஹியூமன் டயட்டுங்களா, இது ரொம்ப அவசியமா. நான் இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம வந்து திருத்த முடியாது, நம்ம தான் மறைச்சிக்கணும். ஏன்னா ஃபோனில் கூப்பிட்டு சரி, சொந்தக்காரங்க சரி, மற்றவங்களும் சரி, இவங்கெல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு ஐடியாவை சொல்லிடுவாங்க. அதாவது என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஊரே சேர்ந்து ஒருத்தர் கெடுக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஃபேன்ஸியாக செஞ்சிட்ருக்காங்க. ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு வேறு ஏதாவது புக்கை படிச்சுட்டு ஐடியா கொடுக்கறது, ஆலோசனை கொடுக்கறது, இப்படி இவ்வளோ ஐடியா இருக்கிறவங்க யாரோ ஒரு டாக்டர்கிட்ட போய் அசிஸ்டண்ட் எடுத்துக்க வேண்டியது தானே. இவர்களுக்கெல்லாம் வீட்டில் வேலையே கிடையாது. உறவினர்கள்ங்கிற பேரில், நட்புங்கிற பேரில் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களையும் சொல்லிடுவாங்க. ஒரு சரியான நட்பு அப்படிங்கிறது என்னென்னா, சார் சொன்ன மாதிரி தான், இந்த கன்சல்டன்சி இவங்ககிட்ட போய் எடுத்துகிட்டு நீ நல்லாயிருன்னு சொல்கிறாரில், இதுதான் சரியான ஜெனியூன் டைப். இந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, இவங்ககிட்ட போய் நீ கன்சல்டன்சி எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்காம நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு. அப்போ என்னென்னா, நமக்கு ஒரு வழிகாட்டல் கிடைக்குது. நிறையா நட்புகள் வழிகாட்டுறதை விட இவங்களே வழிகாட்டிய மாதிரி கெடுத்து விட்றாங்க. யார் ஸ்பெஷலிஸ்ட்டு உளவியல் ரீதியில் அப்படின்னா, இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட், இவங்ககிட்ட போங்க அப்படின்னு சொன்னால் அதோட வேலை முடிஞ்சுது. அவர்களை உணர்ச்சி தூண்டுற மாதிரியும், துண்டிக்கிற மாதிரியும், புறக்கணிக்கிற மாதிரியும், புறந்தள்ளுற மாதிரியான வார்த்தைகள் பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா அதை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து எம்டிஆர்கள் நிறைய பசிக்கும், பசி உருவாகும். அதாவது உணவு சார்ந்த பயம், தனிமை சார்ந்த பயம், உணர்ச்சி சார்ந்த பயம், உறவுகள் சார்ந்த பயம் வந்து ஒரு மனிதனுக்குள்ள வரையில தான் அது சில சமயத்தில் கன்வர்ஷன் ஆகி கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் பெயின், உடல் சார்ந்த வழியாக ஃபார்ம் ஆகும். பேச்சை வந்து பேச முடியாது, தொண்டை கவ்வி பிடிச்சிக்கும், இதெல்லாம் ஏற்படும். சிலருக்கு வந்து தலைவலியாக ஃபார்ம் ஆகும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குபீர்னு வந்து ஏதோ இழந்த மாதிரியே உணர்வுகள், எதுவுமே இல்லை, நான் என்னமோ ஏறுறோம், என்னமோ ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது, நம்ம அப்படியே பார்த்தோம்னா ரூம்களுக்கு நம்ம மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி, உலக அப்படியே ரூம் பெருசான மாதிரி நமக்கு தெரியும், நம்ம அதுக்குள்ளே இல்லாத மாதிரியும் இருக்கிற மாதிரியும் தெரியும். மனசில் வந்து திக்கு திக்கு திக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வெளியிலிருந்து சொல்கிறவங்களுக்கு பார்த்தா இது என்ன பெரிய விஷயம்னா அப்படி இல்லையே அப்படிம்பாங்க. அது அவங்களுக்கு வந்த பின்னாடி தானே சொல்லணும். பல்லு வழியே வராத ஒருத்தர் வந்து பல்லு வலிச்சா பெரிய பிரச்சனையா, பல்லு வழியெல்லாம் சாதாரண விஷயம் சொல்லலாமா? அப்படியே பல்லு வழி வந்தாலும் அவங்களுக்கு வந்த வழி வேறு, நமக்கு வந்த வழி வேறு, அது சொல்ல முடியுமா? அதனால் வந்து இந்த மாதிரி வந்து அதாவது உபதேசிகள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து எப்போவெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மனச்சிக்கல் ஏற்படுதோ, பிறர்னால் தூண்டப்பட்ட உணர்ச்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துதோ, அதுக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்த மூலையில் இருந்தாலும், எந்த வினாடியாக இருந்தாலும் உடனே மேடத்தை இந்த ஜஸ்ட் காலில் கூப்பிட்டு ஆன்லைனில் கன்சல்டன்சி எடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையோ அல்லது பிரச்சனை சார்ந்த நபர்களுடைய அந்த பொறுப்பின்மையோ அது நோயை உண்டாக்கிடும். டிவி பார்க்குறதும் அல்லது வந்து சோசியல் மீடியாவிலிருந்து வரக்கூடிய பல செய்திகள் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்திடுது, மன அழுத்தத்தை ஏற்படுத்திடுது, அதனால் உடல் நோயை உருவாக்கிடுது. சொல்லணும்னா பி சேஃப் ரெக்கவரி, டபுள்யூ சேஃப் ரெக்கவரின்னு சொல்கிறோம். நம்ம வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய நோட்ஸ் வந்து ரொம்ப டாப்பில் போயிருக்கும், அப்புறம் செகண்ட் கம்மியாகும், அப்புறம் செகண்ட் அதை விட கம்மியாகும், அப்படியே கம்மியாகி கம்மியாகி தான் அந்த ஜிக்ஜாக்காக இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறும். அதனால தான் நாங்கள் வந்து அந்த தெரப்பியூட்டிக் அப்ரோச்சஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் வேணும். இந்த மாதிரியான மனம் வந்து திடீர்னு வந்து ஒரு உச்சநிலைக்கு போய் வெறுமை நிலை அடையுது, திடீர்னு தாழ்ந்த நிலைக்கு போய் வந்து ஒரு அழுகை வர்றது, திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் வர்றது, சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள் நிறையா நடக்கும்போது அதனால் பாதிப்படைகிறது, அப்புறம் எதிர்பார்ப்புகள் வந்து தொடர்ந்து வந்து தோல்வி அடைகிறது, அப்போ புரிதலற்ற உறவுகள், இதெல்லாம் தான் வந்து உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அது வந்து வலியையும், கழுத்து வலியையும், தலைவலியையும், உடல் இறுக்கத்தையும், மன இறுக்கத்தையும், உடல் சார்ந்த ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்திடும்.
சமீபத்தில் வந்து செப்டம்பர் 1st ஸ்கூலெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்கிற சமயத்தில் வந்து பல பேர்த்துக்கு வந்து பயம் வந்துருச்சு. அதில் வந்து பல பேர்த்துக்கு வந்து எழுத சொல்லுவாங்க, படிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பல பேர் இப்போயே பீதியில் இருக்காங்க, அவங்களால என்ன செய்யணும்னு செய்ய முடியல, அந்த அளவுக்கு வந்துருச்சு. எமோஷனல் ஷாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வரக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்டு, அதே மாதிரி இப்போ வந்து அஃபிஷியல் கல்ச்சருக்கு போகக்கூடியவங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்க வந்து இப்போ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு தனக்காக ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது வந்து ஃபினான்ஷியல் எய்டு அப்படிங்கிறத தாண்டி அந்த பேரண்டல் எய்டு, ஃபீலிங் எய்டு அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது என்ன ஆயிரும்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கிடுது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஒர்க் கல்ச்சருக்கு போகிறவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த ஃபேமிலி கல்ச்சர் விஷயத்தை வந்து நம்ம இன்ட்ரூஸ் பண்ணணும். அதை வந்து தெரப்பியூட்டிக்காக நாங்கள் பண்ணிடுறோம். ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து அது ஒன் சைடாக தான் இருக்கும். இன்னைக்கு அது வந்து பணிச்சுமைன்னு ஒன்று, வேலை சுமைன்னு சொல்லி இவங்க தப்பிச்சுக்கலாம். பட் வந்து இது அதுக்கு அப்பால் வந்து வாழ்க்கை தான், இது வாழ்க்கை சுமை கிடையாது. இவங்க வந்து வேலை சுமைன்னு சொல்லிக்கலாம், பட் வாழ்க்கை சுமைன்னு சொல்ல முடியாது. அப்போ வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து வேலை அவசியம், வேலை தான் அவசியம் அப்படிங்கிறதுக்காக வந்து வாழ்க்கையை விட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் வந்து அந்த லைஃப் பார்ட்னரை வந்து நம்ம சரியான முறையில் வந்து அவர்களுடைய அழுத்தத்தை குறைச்சி ஃபேமிலியின் மீது, குடும்பத்தின் மீது வந்து ஒரு பரிவு உணர்வு, பாச உணர்வு உருவாக்கணும். அதுதான் எங்களுடைய கார்பரேட் ஃபிட்னஸில் வந்து இந்த ஃபேமிலி வெல்னஸ்ன்னு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். ஃபேமிலி வெல்னஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. குடும்பம் தான் ஒரு வாழ்க்கைக்கு அச்சாணி, பிவோட். அதை விட்டுப்பட்டு நம்ம எங்கே சுற்றி என்ன செய்ய போகிறோம்? அதனால் வந்து அதை வந்து உருவாக்குறதுக்கு வந்து சரியான முறையில் இந்த லைஃப் மேனேஜ்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். அதை நாங்கள் கொடுத்துட்டே வர்றோம். அப்போ எனக்கே தெரியல, எனக்கு அறியாமல் அழகாச்சு. ஆமாம், இது வந்து பல்போரிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். சரிங்க. இவங்களை வந்து இவங்களுக்கு வந்து நிறைய மனசுக்குள்ளே வந்து முடக்கப்பட்ட கவலைகள் நிறைய இருக்கும். அப்போ அவங்கள அறியாமையே அழுக வந்துடும். ஆனால் மெடிக்கலாக செக் பண்ணி பார்த்தா எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது. ஆனால் இவங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரியும் வயிறு உப்பன மாதிரியும் இருக்கும். நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிருதுங்க. ஆமா, ஒரு நாய் கையெல்லாம் அப்படி ஐஸ் மாதிரி ஆயிருதுங்க. அதான் அதான் அதான். அப்புறம் இப்போ வந்து சர்ச்சில் ஒரு வாரம் இருந்தாங்க, அங்கேயே இவங்க வந்து பேய் குடிச்சிருச்சு அதுன்னு சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் அது பண்ணி இன்னும் சரியாகலாம், இன்னொரு வார்த்தைக்கு சொல்கிறேன் சர்ச்சில். சரி. அப்புறம் நான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி நம்ம டாக்டர் கூட இருக்காங்கன்னு. இவங்களுக்கு தானா திடீர்னு அழுவாங்க. ஆமாங்க சார். திடீர்னு நல்லாயிருவாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியலிம்பாங்க. பட் இதை இதை மாத்திரக்கு வந்து எங்களுடைய எங்கள் லேடி சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை செக் பண்ணிட்டு மூணு மாதம் முதல்ல வந்து ஆரம்ப கட்டம் வந்து மூணு மாதம் டெய்லி கன்சல்டேஷன் ஃபோன் லைனில் எடுத்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். அவங்க அதே மாதிரி 24 hours அவங்களுடைய லைன் கொடுத்துருவோம். அவங்க உடனே ஃபோன் லைனில் கன்சல்டிங் எடுத்து, இது வந்து மினிமம் வந்து 1 year தேவைப்படும். இந்த மாத்திரக்கு ஒரு வருஷம் தேவைப்படும். மினிமம் 3 months தான் எங்களுக்கு தெரியும். சரிங்க சார். அதனால நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. சரிங்க சார். இந்த மாதிரி எதிர்வாராத அழுகையோ, எதிர்வாராத துக்கமோ, எதிர்வாராத உடல் பாதிப்பு, மன படபடப்பு, அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக மேடத்தை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த அழுகை அப்படிங்கிறது வந்து அதிகமான அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு. இந்த அழுகையை அடக்க வேண்டியதே இல்லை, அதை முடக்க வேண்டியதே இல்லை. அந்த அழுகைக்கான காரணத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இந்த உடல் பாதிப்பு கெமிக்கல் ரியாக்ஷனே கிடையாது, ஃபீலிங் ரியாக்ஷன் தான். ஏன்னா உணர்ச்சிகள் வந்து சரியான முறையில் வந்து அது கையாளப்படலை. அந்த கையாளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லாததுனால தான் நம்ம உணர்ச்சிகள் வந்து அதிகமாயிட்டே போகுது. இந்த மாதிரி எதிர்வாராத அழுகையோ, எதிர்வாராத துக்கமோ, எதிர்வாராத உடல் பாதிப்பு, மன படபடப்பு, அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக மேடத்தை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த அழுகை அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு. இந்த அழுகையை அடக்க வேண்டியதே இல்லை, அதை முடக்க வேண்டியதே இல்லை. அந்த அழுகைக்கான காரணத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இந்த உடல் பாதிப்பு கெமிக்கல் ரியாக்ஷனே கிடையாது, ஃபீலிங் ரியாக்ஷன் தான். ஏன்னா உணர்ச்சிகள் வந்து சரியான முறையில் வந்து அது கையாளப்படலை. அந்த கையாளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லாததுனால தான் நம்ம உணர்ச்சிகள் வந்து அதிகமாயிட்டே போகுது.
கார்பரேட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்சிக்கு அப்பால் வந்து ஃபேமிலி வெல்னஸ், அந்த ஃபேமிலி வெல்னஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation, இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.